இப்போ நான் என்னுடைய சீனியர் ஹவுஸ் ஏஜென்சி பிரிவில் நடந்ததெல்லாம் வரிசையாக சொல்கிறேன். ஒன்று ஒன்றும் ஒரு இன்சிடெண்ட்டு. ஒரு நாள் கிளம்புற திடீர்னு கமலாகர் ஒரு 5:30 வந்து வீட்டில் ஹார்ன் பண்ணார் ஸ்கூட்டரில். என்னென்னு ஓடி போய் கேட்டேன். நம்ம நேற்று வந்து ஒரு டாக்டருக்கு நாங்கள் மேண்டிபிள் ரிசெக்ஷன் பண்ணோம், கேன்சர் சீக்கு ஆக்சுவலாக அச்சீவ் பண்ணாங்க. டாக்டர் வேணுகோபால் வந்து அசிஸ்ட் பண்ணார். பேஷண்ட் வந்து கும்பகோணம் டாக்டர். நான் சொல்கிறது வந்து 65. அவர் உடனே பண்ணார். கமலாகரை கூப்பிட்டு, கமல் நீ போயிட்டு முருகேசன்ட்ட காட்டி மார்ஜின் ரிசெக்ஷனில் வந்து இது மெலிகனன்ட் செல் இருக்கான்னு பார்த்துரு. ஏன்னா நாங்கள் ரிசெக்ட் பண்ணியிருக்கோம், எட்ஜ் வரைக்கும் ரிசெக்ட் பண்ணிட்டோமா, மெலிகனன்ட் செல்ஸ் இருக்கா, எதுவும் லெஃப்ட் பிஹைண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்க அப்படின்னு. மெலிகனன்ட் செல் அது முக்கியமான பாயிண்ட்டு. சரி சார்னு சொல்லி வாங்கி ஸ்பெஷன் வச்சுட்டான். எங்கள்கிட்ட ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, எப்போ ஆப்ரேட் பண்ணாலும் நாங்கள் வந்து பெத்தாலஜிஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக நாங்களே கையில் எடுத்துகிட்டு போயிடுவோம். இந்த இப்போ யூனிட் அட்டண்டர் கொடுத்து அனுப்புறது, பியூன்ட்டை கொடுத்து அனுப்புறது, நோட்டில் அனுப்புறதெல்லாம் இல்லை. போய் இன்னும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், இன்னதும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களும் நல்லா பார்த்து கொடுப்பாங்க. பேராமெடிக்கல் பீப்புள் வந்து எப்போவுமே மதித்து போய் சொல்லி பண்ணணுங்கிறது சீஃபோட இது. அன்றைக்கி வந்து கமலாகர்கிட்ட கொடுத்தோன்னே கமலாகர் வாங்கி வச்சுட்டாரு. பேஷண்ட் வந்து டாக்டர் பேஷண்ட்டு, மேண்டிபிள் டிசெக்ஷன் முக்கியமான பாயிண்ட்டு. ரிசெக்ட் பண்ண எட்ஜில் வந்து மெலிகனன்சி இருக்கா, மெலிகனன்சி வரைக்கும் அவங்க ஃபுல்லாக எடுத்துட்டாங்களான்னு பார்க்கணும். இதை போயிட்டு பெத்தாலஜியில் முருகேசன்ட்டு சொல்லி வெரிஃபை பண்ணிக்கன்னு சொல்லியிருந்தார். எங்களுக்கு மத்தியானம் 2:30 ஆகிட்டுது. உடனே எங்களுக்கு ஈவினிங் கிளாஸ் இருந்துச்சு, கிளாஸ் முடிச்சிட்டோம். கமலாகரராவ் கொடுக்க மறந்துட்டார். நாங்கள் ஸ்பெசிஃபன் வந்து வார்டிலே வச்சுருந்துருப்போம், அதாவது தியேட்டரில் இருந்திருக்கோம். மறுநாள் காலம்புறனாக்கா தியேட்டரை காலி பண்ணுறப்போ அதை கூட்டி கொண்டு போய் குப்பையில் சேர்த்துருந்தாங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு வந்து அதுக்கு திருப்பி கிடைக்க சான்ஸ் இல்லை. அதாவது தியேட்டர்லேருந்து நாங்கள் கொண்டு போய் பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்டில் சேர்க்கலை. அப்போ என்ன இருந்திருக்கோம் அப்படின்னாக்கா அது குப்பையில் சேர்ந்து மொத்த குப்பையாக எடுத்துகிட்டு போய் ஜிஹெச் குப்பையில் போய் சேர்ந்து குப்பை கலர லாரி வந்து அள்ளிக்கிட்டு போயிருந்துச்சுன்னா அந்த ஸ்பெசிமென் தொலைஞ்சிருக்கும். எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. திடீர்னு பேஷண்ட்டோட ஸ்பெசிமெனை லூஸ் பண்ணுறது எங்களுக்கு இன்ட்ரில் பயந்துட்டோம். உடனே 5:30 ஸ்கூட்டரில் வந்து நானும் கமலாகராவும் ஓடுறோம் எங்கே ஜிஹெச்சுக்கு. 6:00 அதாவது 7:00 வந்து முனிசிபல் கார்பரேஷன் லாரி வந்துடும், அதுக்குள்ளே ஓடுறோம். ஓடி போனோன்னாக்கா கீழே கமலாகரரை வந்து நேராக குப்பை கூடைக்கு குப்பை வல்ற இடத்துக்கு ஓடிட்டான் ஸ்கூட்டர்லேயே நேராக ஓடி போய் மறைக்கிறதுக்கு. நான் தியேட்டருக்கு ஓடி போய் நரசிங்கா தான் எங்கள் சீஃபு தியேட்டர் பாய் கூப்பிட்டுக்கிட்டு, இன்னும் 2-3 தியேட்டர் பாய்ஸை கூப்பிட்டுக்கிட்டு நானும் திரும்பி ஓடுறேன். நாங்கள் 7-8 பேரும் போய் அங்கே இருக்கிற குப்பைகளை வந்து ஒன்று ஒன்றா சீச்சு, அதாவது கிட்டத்தட்ட 1 லாரி குப்பை இருக்குது ஜிஹெச் குப்பை, 1 லாரி குப்பையும் எடுத்து அந்த மேண்டிபிள் செக்மெண்ட்டு, மேண்டிபிள் செக்மெண்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4 சென்டிமீட்டருக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம், 4x4 சென்டிமீட்டர் இருக்கும். அதை வந்து தேடி எடு இருக்கணும் அப்படியே கையை க்ளவுஸை போட்டுக்கிட்டு அங்குளம் அங்குளமாக 6000 ஒரு 10 பேர் குப்பையை ஜிஹெச் குப்பையை காலம்புறம் 6:00 6:30 ஒரு லாரி குப்பையை அப்படியே சீச்சு கோழி சீக்கிற மாதிரி சீச்சு. அது என்ன அதுக்கு கிடைக்கணுமே அப்படின்ட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சி அதை எடுத்துகிட்டு கழுவியாக ஸ்பெசிஃபிக்காக கொண்டு கொடுத்தேன். எதுக்குனாக்கா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ஆப்ரேட் பண்ணிட்டு அதை நாங்கள் மறந்துட்டோம். மறந்தது வந்து நாங்கள் காரணம் இல்லை, உடனே கிளாஸ் இருந்ததுனால அதை வச்சுட்டு போயிட்டாங்க கமல். அது நம்ம வந்து ஜிஹெச்சுக்கு வந்து 8 கிலோமீட்டர் டீநகர்லேருந்து காலம்புறம் 5:30 ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு உடையாந்து இன்னைக்கு கார்பரேஷன் லாரிக்கு முன்னாடி நாங்கள் போய் டாக்டர்ஸ் 2 பேர், தியேட்டர் பாய்ஸ் 8 பேர், இதெல்லாம் நல்லா ஜிஹெச்சில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட். அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்னால் பெரிய ஹாஸ்பிட்டல் தான், அதுக்குன்னு ஒரு கௌரவம் உண்டு. அந்த நர்சையான்னு பேர் அவன் ஹெட்டு அப்படியாந்து நாங்கள் லாரி வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் குப்பையை சீச்சு அதை எடுத்து அந்த ஸ்பெசிமென் கொடுத்தோம். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்றைக்கும் ஒரு ஸ்பெசிமெனை நாங்கள் வந்து பேஷண்ட்டுக்கு ஆப்ரேட் பண்ணால் ஹவுஸ் ஏஜெண்ட்டை கூப்பிட்டு இல்லை போஸ்ட் ஏஜென்ட்டை கூப்பிட்டு ஸ்பெசிமெனை கொண்டு போய் பெத்தாலஜிஸ்டையோ பேக்டீரியாலஜிலேயோ கொடுத்து நீட்டாக பண்ணுவேன். சீஃப் இதுக்கெல்லாம் ஒரே பண்ணுறாரு, சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு சின்ன விஷயம் பெரிய விஷயம்னு இல்லை. நீ மோஷன் எக்ஸாம் ஆகட்டும், யூரின் எக்ஸாம் ஆகட்டும், பெத்தாலஜி ஸ்பெசிமென் ஆகட்டும், அது வந்து ஒரு டயக்னோசிஸுக்கு இம்பார்ட்டண்ட்டு. இந்த டயக்னோசிஸ் வந்து பேஷண்ட்டுக்கு இம்பார்ட்டண்ட்டு, இட் இஸ் கோயிங் டு டிசைட் த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறப்ப இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஏஎஸ் ராமகிருஷ்ணன் சொல்லுவார், நான் சீஃப் ஆனவுடனே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தெரிஞ்சுக்க வரதில்லை, என்ன சார்னு கேட்டேன். நத்திங் இஸ் லெஸ் தென் தி டிக்னிட்டி, எனக்கு எவ்ரி திங் இஸ் அபவ் யூ, யூஆர் ஏ ஸ்வீப்பர் அப்படிம்பார். எல்லா வேலையும் நீ தான் செய்யணும், நத்திங் இஸ் பிலோ யுவர் டிக்னிட்டி. பேஷண்ட்டோட ஒவ்வொரு ஸ்பெசிமெனையும் நீ எடுத்துகிட்டு போய் நீயே பண்ணி நீயே பார்க்கணும், அதான் நீ பேஷண்ட்டுக்கு செய்யக்கூடிய பெரிய மரியாதைன்னு. பேஷண்ட் என்ன, அது வந்து ஸ்பூட்டமாக இருக்கட்டும், மோஷனாக இருக்கட்டும்,
யூரினாக இருக்கட்டும், பயோப்சி செஸ்டோனாக இருக்கட்டும், எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். நான் அட்டண்டரை கொடுத்தேன், அவன் டீ குடிக்கிறப்ப வச்சுக்கிட்டு தொலைச்சிடுவான். அப்புறம் வேறு ஏதாவது செஸ்டோனை கொண்டு போய் கொடுப்பான், அப்படின்னா செஸ்டோனை தொலைஞ்சி போச்சுன்னு வந்து சொல்லுவான். பயோப்சி பண்ணிட்டு செஸ்டோனை தொலைக்கிறதுங்காட்டிலும் ஒரு கஷ்டம் வந்து எதுவுமே கிடையாது. இப்போ சொல்லுங்க, கன்சியூமர் நீங்கள் 1000 தான் சொன்னாலும் பேஷண்ட்டை மனசில் வச்சிங்கனாக்கா எந்த வேலையும் நீங்கள் செய்வீங்க. இது நாங்கள் கற்றுக்கிட்ட பாடம், தயவு செஞ்சு நினச்சிங்க. நாங்கள் ஜிஹெச்சில் ஒரு நாள் ஜிஹெச் குப்பையை கம்ப்ளீட்டாக தேடி, நாங்கள் வந்து ஒரு 10 பேர் உட்காந்து தேடி, முதல் நாள் நாங்கள் எடுத்துகிட்டு போக மறந்த ஸ்பெசிஃபிக்னு தேடி எடுத்து கொண்டு போய் கொடுத்துருக்கோம். இது வந்து நான் சீனியர் ஹோஸ்டேஜில் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான பாடம்.